கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா. இங்கிலாந்தைச் சேர்ந்த இந்த நிறுவனம் ஃபேஸ்புக்கின் தகவல்களை கண்காணிக்கும் பொறுப்பில் இருந்து வந்தது. சமீபத்தில் நடந்த அமெரிக்க தேர்தலில் 5 கோடி ஃபேஸ்புக் பயனாளர்களின் தகவல்களை திருடி அதிபர் ட்ரம்பின் வெற்றிக்கு உதவியது. இதனால் பல சர்ச்சைகளும் கைது நடவடிக்கைகளும் எழுந்தது. மேலும் பல நாடுகளின் தேர்தல்களிலும் இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா உதவியது தற்போது தெரிய வந்துள்ளது. இதனால் ஃபேஸ்புக்கின் தலைவர் மார்க் சுகர்பர்க்கும் மன்னிப்பு கேட்டார். இந்திய அரசும் தன்னுடைய பங்குக்கு கண்டனத்தை தெரிவித்தது. மேலும் தேவைப்பட்டால் மார்க் சுகர்பர்க்கு சம்மன் அனுப்புவோம் என்றும் தெரிவித்தது. மேலும் இந்திய மக்கள் யாரும் தங்களுடைய அந்தரங்க விவரங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும் தெரிவித்தது. இதனால் மார்க் சுகர்பர்க்கும் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாவின் இயக்குநரை பணி இடைநீக்கம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிஜேபியின் வெற்றியிலும் இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாவின் நிறுவனம் உதவி செய்தது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. முதலில் பிஜேபி காங்கிரஸ் கட்சி மீது பழி போட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிஜேபி தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் அமெரிக்காவில் உள்ள ஃபேஸ்புக் தலைமை இடத்துக்கு சென்றவர் மோடிதான். தற்போது ஓவெலேனோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் நிறுவனம் தன்னுடைய லிங்க்டன் பக்கத்தில் இந்தியாவின் 4 வெவ்வேறு தேர்தல்களில் பிஜேபி கட்சிக்காக நாங்கள் உதவி செய்தோம் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தது. இதனால் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலை தற்போது ஏற்பட்டுள்ளது. எங்களுடைய உதவியால் தான் பாஜக கட்சி வெற்றி பெற்றது என்று அந்த நிறுவனம் வெளிப்படையாக குறிப்பிட்டிருப்பது இந்தியா மட்டுமல்லாது பிற உலக நாடுகளிலும் ஒருவித அதிர்ச்சியையும் அச்சத்தையும் தற்போது ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பிஜேபி கட்சியானது அனைத்து தேர்தல்களிலும் இதுபோன்ற நேர்மையற்ற முறைகேடான வழியில்தான் வெற்றி பெற்றுள்ளது என்பது தற்போது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு மோடி மற்றும் பிஜேபி கட்சியின் சுயரூபம் தெரிய வந்துள்ளது.